ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் வந்து என்னோடய சேனல் ஆல்ரெடி வந்து குயினை வச்சு ரூக்கை வச்சு மேட் அடிக்கிறத தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து ரெண்டு பிஷப்பை வச்சு எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேராக தான் இது வந்து அமையும். என்ன அப்படின்னா, ரெண்டு பிஷப்பை வச்சு மேட் பண்ணுறது ரொம்ப டஃப் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரூக்கை வச்சு மேட் பண்ணுறது ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீங்க, குயினை வச்சு பண்ணுறதும் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார்னருக்கு கொண்டு போகணும். கிங்கை பிஷப்பு ரெண்டு பிஷப்பையும் கார்னருக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம கிங்கு, அதாவது நம்ம ஒயிட்டு, ஒயிட்டோட கிங் தான் கார்னரில் இருக்குது. அதை எப்படி கொண்டு போய் மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து மினிமம் 18-22 தான் பண்ணதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிங்கை வந்து C2 போடுறோம். C2 போட்டேன், ஏன்னா அது கார்னருக்கு போகணும். இப்போ வந்து எந்த ஸ்கொயர் தான் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு பாருங்கள். பிஷப் வந்து ஒரு லைனாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த ஸ்கொயர், அவங்க தான் வாலண்டரியாக கார்னருக்கு போக மாட்டாங்க. இந்த ஸ்கொயர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஷப் இங்கே வரும். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே தான் வர முடியாது தெரியுமா? C3 வர முடியாது, D3 வர முடியாது, E3 வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. ஸோ இந்த ஸ்கொயர் மட்டும்தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிங் எடுத்துகிட்டு வரோம். கிங் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் வாலண்ட்ரியாக வந்து எப்போவுமே கார்னர் போக மாட்டாங்க, அப்படி தானே? இங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் நம்ம கிங் வருது. நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்டில் வராங்க, ஏன்னா கார்னருக்கு அவங்க போக மாட்டாங்க, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வச்சு பொசிஷன் பிடிக்கிறோம். இப்போ வந்து அதான் F4 வந்து இந்த பிஷப்க்கு அட்டாக் கொடுக்காமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேக் ஸ்கொயர் பிஷப் வந்து அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து கிங்காக அந்த பக்கம் வர முடியாது. ஒரு லைன், இந்த லைனாக வந்து அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கிங்கு மட்டும் போய் கார்னருக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், G4 வச்சு இந்த லைனை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ வந்து ரெண்டு ஸ்கொயர் போக்குதான், கரெக்டாக? ஒன்று வந்து E7-1, F7-1. இப்போ E7 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த பிஷப் எடுத்து போட்டு செக்கின் ஆகிடும். அதே இது இந்த ஸ்கொயர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்கே கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் அவங்க கார்னருக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா, அவங்க வந்து இனி வந்து ரெண்டாவது ஸ்கொயருக்கு வர முடியாது, கரெக்டாக? அவங்க வந்து இங்கே மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ப்ளே பண்ணன்னா இப்போ அந்த ஸ்கொயர் வழியாக எஸ்கேப் ஆகி வந்துடக்கூடாது, C7 வழியாக. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே செக்கு. நெக்ஸ்ட் அவங்க இங்கே தான் ப்ளே பண்ணி ஆகணும். நம்ம வந்து பிஷப் இங்கே போடுறோம், அவங்க இங்கே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். அவங்க கார்னருக்கு வாலண்ட்ரியாக போயே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து கிங் வந்து H8 போனால் ஈஸியாக மீட் பண்ணிடுறான். இப்போ உடனே நம்ம வந்து பிஷப் எடுத்து இங்கே வைக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து இந்த பிஷப் வைக்காமல் அந்த பிஷப் வைக்கக்கூடாது, வச்சிட்டோன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். பாருங்கள், கிங்குக்கு மூவிங் ஸ்கொயர் தான். ஸோ தான் இந்த பேக் ஸ்கொயர் பிஷப்பை வைக்கிறோம். கிங் வருது. நெக்ஸ்ட் வந்து செக்கு. அவங்க வந்து கிங் இங்கே போகுது, இங்கே வச்சா செக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், அவங்களுக்கு வந்து இங்கே தள்ளி போனால் மேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. கார்னரில் இருக்குது. கார்னரில் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிங் வந்து G8, ஏன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேக் எடுத்துருவோம். இப்போ எதுக்கு வந்து பிஷப் வந்து இங்கே போகுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்கொயர் எந்த ஸ்கொயர், E8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ கிங் எங்கே மூவ் ஆக முடியும், ஒரே ஒரு ஸ்கொயர் இங்கே மட்டும்தான் மூவ் ஆக முடியும். கண்ட்ரோல் பண்ணுறோம் பாருங்கள். ஆஹா, இது வந்து மிஸ்டேக்கு. நம்ம கிங்கு தான் வரணும், கிங்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். அவங்க வந்து
ரெண்டு ஸ்கொயரும் மாற்றி மாற்றி கேம் ஆடிட்டு இருப்பாங்க, கரெக்டாக. அப்போ வந்து நம்ம இந்த பிஷப்பை கொண்டு டக்குன்னு இங்கே வச்சிடக்கூடாது, ஸ்டேஜ் மேட் ஆகிடும், கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே என்னென்னா இங்கே F8க்கு வரவிடாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து G8 வராங்க, நெக்ஸ்ட் வந்து பிஷப்பை வச்சு செக் வைக்கிறோம். என்னென்னா F8 வர முடியாது கிங்கு, ஏன்னா பிஷப் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அவங்க வந்து கண்டிப்பாக H8 தான் போவாங்க. போனோன்னா நம்ம பிஷப் வச்சு செக்மேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிஷப் வச்சு செக்மேட் பண்ணுறது எப்படிங்கிறது புரிஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். லாஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே இந்த பிஷப் வச்சு செக்மேட்டு, கிங்கு குயினை வச்சு, கிங் ரூக்கை வச்சு, எல்லாமே எப்படின்னா டோர்னமெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ப்ரெஷரில் தான் வரும். அதாவது அந்த இது பண்ணும்போது நமக்கு வந்து டோர்னமெண்ட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அவ்வளோ தான் இருக்கும் நமக்கு. அப்போது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டினியூஸாக டோர்னமெண்ட்டை போய் தான் பார்த்துக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.